அனைவராலும் மிகவும் பிரபலமாக அண்ணா அல்லது அறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை முதலில் திராவிட மற்றும் தமிழ்நாடு தென்னிந்திய மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் அல்லாத தலைவராக இருந்தார். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த அண்ணாதுரை அரசியலில் இறங்குவதற்கு முன்பு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றினார். திராவிட கட்சி, திராவிட கழகம் மூலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்த அண்ணாதுரை பிறகு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார். அரசியல் உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்கிய அண்ணா அவரின் மறைவிற்கு பின் இவரது பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்ற ஒரு கட்சியும் ஜி ராமச்சந்திரனால் 1972 துவங்கப்பட்டது. தமிழக முதல்வராக தன்னுடைய முதல்வர் பணியை சிறப்பாக செய்த அண்ணாவின் புகழ் சாதாரண மக்களிடையே பெரும் புகழை தேடி தந்தது. இவர் நவீன இந்தியாவின் செல்வாக்கு மிகுந்த வலிமையான அரசியல் தலைவர்களும் ஒருவராக கருதப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் அனைவராலும் பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளராகவும் மற்றும் ஒரு மேடை நாடகராகவும் புகழ் பெற்றார். பிறப்பு செப்டம்பர் 15, 1909. இடம் காஞ்சிபுரம், தமிழ்நாடு. இறப்பு பிப்ரவரி 3, 1969. தொழில் அரசியல்வாதி, எழுத்தாளர். நாட்டுரிமை இந்தியா. ஆரம்ப வாழ்க்கை அண்ணா அவர்கள் நடராஜன் மற்றும் பங்காறு அம்மாளுக்கு மகனாக செப்டம்பர் 15, 1909 இல் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்த ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பா உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கினார். ஆனால் தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை புரிந்தார். பிறகு அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் தொடர்ந்தார். 1930 தனது 21 ராணியை மனம் முடித்தார். பின்னர் 1934 பட்டமும் பிறகு எம் ஏ பொருளாதாரம் மற்றும் அரசியல் முதுகலை பட்டமும் பெற்றார். தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு ஆங்கில ஆசிரியராக பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆசிரியர் தொழிலை விட்டு பத்திரிகை மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்ட அண்ணா தன்னை முழு அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். அண்ணாவின் அரசியல் தொடக்கம். தனது கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அரசியலில் ஈடுபட மிகவும் ஆர்வம் கொண்ட அண்ணா 1934 கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூரில் நடந்த ஒரு இளைஞர் மாநாட்டில் பெரியாருடனான முதல் சந்திப்பு ஏற்பட்டது. அவருடைய கொள்கைகள் மிகவும் அவரை ஈர்த்தது. அதனால் பெரியாரின் நீதி கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினார். பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நீதி கட்சியிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் தி என்ற தனது சொந்த கட்சியை 1949 உருவாக்கினார். நீதி கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்த இவர் பிறகு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றினார். அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பில் ஒரு தமிழ் இதழையும் தொடங்கினார். திமுக உருவாக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது காலனி ஆதிக்கத்தை இந்திய தேசிய காங்கிரசு மிகவும் வன்மையாக கண்டித்தது. ஆனால் இந்த கட்சி பெரும்பாலும் பிராமணர்கள், வட இந்தியர்களின் ஆதிக்கம் மிகுந்த கட்சியாக இருக்கிறது என்று பெரியாரால் விமர்சிக்கப்பட்டது. இதனால் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15, 1947 கருப்பு தினமாக அறிவிக்க தனது தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பெரியார். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த அண்ணா இந்தியாவின் சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவரின் போராட்டத்தினாலும் வீர்மையாலும் கிடைக்கப்பெற்ற ஒன்று, அது ஆரிய மற்றும் வடஇந்தியர்களால் மட்டும் பெறப்பட்டது அல்ல என்றார். இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1948 நடந்த திராவிட கட்சியின் கட்சி கூட்டத்திலிருந்து அண்ணா வெளியேறவும் நேர்ந்தது. அது மட்டுமல்லாமல் பெரியார் தன்னை விட 40 இளையவரான மணியம்மையை மணந்ததால் அண்ணாவும் அவருடைய ஆதரவாளர்களும் திராவிட கட்சியை விட்டு வெளியேறி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தி என்ற தனது சொந்த கட்சியை பெரியாரின் மருமகன் சம்பத்துடன் இணைந்து உருவாக்கினார். இக்கட்சி குறுகிய காலத்தில் மக்களிடையே பெரும் செல்வாக்கையும் ஆதரவையும் பெற்றது. இந்தி எதிர்ப்பு. 1928 மோதிலால் நேரு அவர்கள் அதிகாரப்பூர்வ மொழியாக பயன்படுத்த ஹிந்தியை பரிந்துரைத்த போது தமிழக மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் ஹிந்தி வட இந்தியர்கள் முக்கிய மொழியாக இருப்பதால் மற்ற மொழி மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட வேண்டும் என்று கருதி கடுமையாக எதிர்த்தார்கள். இதன் தொடக்கமாக காங்கிரஸ் கட்சி 1938 மதராஸ் மாகாணத்தில் சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய மொழியாக இந்தி பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இதை விரும்பாத அண்ணா, பாரதிதாசன், தமிழ் ஆன்றோர்கள், புலவர்கள், அரசியல் தலைவர்கள் என அனைத்து தமிழ் பற்றாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தில் நடராஜன் என்பவர் தமிழுக்காக உயிரையும் தியாகம் செய்தார். அவரின் இறப்பு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாகவும் இருந்தது. இதன் விளைவாக பிப்ரவரி 1938 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாதுரை, பாரதிதாசன் உட்பட பல தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழக முதல்வராக அண்ணா. 1967 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 9 மாநிலங்களில் தி வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்னையில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 1967 பிப்ரவரியில் சென்னை மாநில அமைச்சர் ஆனார் அண்ணா. ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்க இடம்பெற்றார். அது மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நிலவும் 3 திட்டத்துக்கு எதிராக தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். பின்னர் ஜனவரி 3, 1968 இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. ஏப்ரல் 1, 1968 ஈல் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு சூப்பர் ஃபெல்லோஷிப் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. இந்த விருதை பெற்ற அமெரிக்கா அல்லாத ஒரு இந்தியர் என்ற பெருமையை தேடித்தந்தது. பின்னர் அதே ஆண்டில் அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. அண்ணாவின் இலக்கிய பங்களிப்பு. அண்ணா அரசியல் வாழ்க்கையை தவிர நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் திரைக்கதைகள் எழுதும் திறமை படைத்தவராக விளங்கினார். அது மட்டுமல்லாமல் அண்ணாதுரை ஒரு மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளரும் மேடை பேச்சாளரும் ஆவார். அவர் அவருக்கே உரித்தான தனிப்பட்ட பாணியில் அனைவரையும் கவர்கின்ற வகையில் பேசும் திறன் மற்றும் எழுத்தாற்றலும் பெற்றவராக விளங்கினார். அவர் பல நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் அரசியல் சார்ந்த மேடை நாடகங்களையும் எழுதினார். அவர் தனது சொந்த நாடகங்களில் நடித்தும் உள்ளார். மேலும் 1948 எழுதப்பட்ட இலட்சிய வரலாறு மற்றும் வாழ்க்கை புயல், ரங்கோன், ராதா, பார்வதி, பி ஏ கலிங்க ராணி மற்றும் பாவையின் பயணம் இவரின் முக்கிய படைப்புகளாகும். இறப்பு. 2 தமிழக முதல்வராக பணியாற்றிய அண்ணாதுரை 1969 பிப்ரவரி 3 இறந்தார். அவர் புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த போதிலும் அவர் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டார். அவருக்கு புகையிலை மெல்லும் பழக்கம் இருந்ததால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைய செய்தது. அவரின் இறுதி மரியாதையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 15 மக்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். இவருடைய உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இவரின் நினைவை போற்றும் வகையில் இவ்விடம் அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
நினைவுகளை பறைசற்றும் சின்னங்கள். திமுக வில் கட்சி பிளவு ஏற்பட்டு நடிகர் ராமச்சந்திரனால் 1972 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சி அண்ணாவின் பெயரால் உருவாக்கப்பட்டது. அண்ணாவை நினைவு கூறும் வகையில் சென்னையில் உள்ள ஒரு குடியிருப்புக்கு அண்ணா நகர் என பெயரிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தற்போதைய திமுக தலைமைச் செயலக கட்டிடத்துக்கு அவரின் நினைவாக அண்ணா அறிவாலயம் என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு அண்ணா சாலை என அவரது பெயரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சிலை கூட அங்கு அமைக்கப்பட்டது. மேலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணாதுரை என்ற உயர்ந்த மனிதருக்கு காணிக்கையாக 2010 ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது.